கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இண்டியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அன் learning லேர்னிங் play ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்குது என்னென்ன பேட்ச் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ தேர்வுக்கான முழுமையான தொகுதி பாடநெறி தமிழ் மீடியம் ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது லட்சியம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன் குரூப் டூ மெயின்ஸ் மார்ச் செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது இதல்லாத வெற்றி வகை தேர்ட்டி டே ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் பேப்பர் டூ கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஏஏஓ ஏஹெச்ஓ எக்ஸாம் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கால்ஃபர் பண்ணது தேர்ட் மார்ச்லேருந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று குரூப் டூ ப்ளில்ஸ் வந்து நியூ எக்ஸாம் அதனால் நிச்சயம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்குங்க பிப்ரவரி ஆறுலேருந்து எவரி சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகி ரென் ஆகி போயிட்ருக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரெ ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன் உண்டு வீக்லி ஃப்ரீ மோக் டெஸ்ட் உண்டு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ வெர்சஸ் ப்ளஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயில் வந்து லிமிட்டட் தான் எல்லாமே ஆனால் ப்ளஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டடாக கம்ப்ளீட் சிலபஸ் உண்டு உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ்டஸ் உண்டு பிடிஎஃப் நோட்ஸ் உண்டு எல்லாமே உண்டு உங்கள் டவுட் கிளியரிங் வந்து ரெகுலராக உண்டு இப்போ நீங்கள் மோர் ஃபீச்சர்ஸ் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் நீங்களாகவே டவுட் கிளியரிங் சூஸ் பண்ணி நம்ம எஜுகேட்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்தியாஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் ஃபார் டிஎன்பிசி வச்சு தான் இதில் ரன் பண்ணிட்டுருக்காங்க திஸ் இஸ் யுவர் ரன் அகாடமி ஓகேங்களா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க இந்த கோட் பார்த்தீங்கன்னா டிஏ தமிழ் டென் டிஹெச்ஏ எம்ஐ இசர்கச் ஒன் ஜீரோ தமிழ் டென் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி உள்ளே போங்க நிறைய ஆஃபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வுக்கு எல்லோருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க கல்வி கேன் சேனலில் தொடர்ந்து நம்ம மோட்டிவேஷன் வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் இன்றைய தினம் வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அன் வெ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இருக்கிறதுலே மிக அதிகமான காலிப்பெணிடங்கள் வந்து வரக்கூடிய ஒரே தேர்வு வந்து அது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அன் வையஓ தான் ஆனால் அதே சமயம் விண்ணப்பம் செய்யும் நபர்களின் என்னைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற தேர்வுகளை காட்டிலும் பல மடங்கு வந்து இந்த தேர்வுகள் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறையாம அப்ளை பண்ணுவாங்க இந்த முறை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி படித்தால் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம தினமும் நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து எல்லாருமே படிச்சிருவீங்க பட் ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி படிக்கிறது நம்மளுக்கு அப்படி நம்மளெல்லாம் முடியுமா அப்படின்ட்டு ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க அவங்களுக்காக தான் இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரோம் இப்போ இன்றைய இன்றைய தினம் வந்து என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா முடியும் என்றால் முயற்சி செய் நான் என்னென்ன இப்போ இந்த தலைப்பிலே உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து நம்மளுக்கு சொல்லி சொல்லிட்டு போனோம் இந்த பொன்மொழிகளில் இதுவும் ஒரு முக்கியமான வரிகள் இந்த வரி தான் எனக்கு நிச்சயம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குரு ஃபோரன் வெய்யவோ நான் பாஸ் பண்ணி ஆகணும் நான் வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதற்கான முயற்சிகளை வந்து தயவு செய்து ஈடுபட்டுக்கிட்டே வரணும் முடியும் என்றால் முயற்சி செய் முயற்சி செய்யணும் சும்மா வந்து நான் பாஸ் பண்ணணும் மட்டும் நினச்சா போதாதுங்க அதற்கான உழைப்பு அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் கனவு அப்படிங்கிறது வந்து தூக்கத்தில் வரக்கூடாது உங்களை தூங்க விடாமல் வருது பார்த்திங்களா ஆக்குவது தான் கனவோட முக்கியமானது கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு வந்து பெருசாக இருக்கும் போது அதற்கான உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்போ நம்ம வெறும் சும்மா கனவு கண்டுகிட்டே நான் வந்து குரூப் ஃபோர் பாஸ் பண்ணணும் விஏஓ பாஸ் பண்ணி நல்ல போஸ்டிங் எடுக்கணும் அதன் பிறகு வந்து ப்ரொமோஷனில் போகணும் அப்படி இப்படின்னு எனக்கு அந்த சர்வே வேணும் ஆளுக்கால ஒரு எய்ம் பண்ணுவீங்க பட் ஆனால் அதெல்லாம் வெறும் நினைச்சா மட்டும் போதாது நீங்கள் சென்டருக்கு போனால் மட்டும் போதாது இல்லை வீட்டில் இருந்து படித்தா மட்டும் போதாது முறையான முயற்சி போதுமான அளவு பயிற்சி நிச்சயம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் ஆனால் முயற்சி எடுங்க அடுத்தவங்களை நம்ம பார்க்கவே கூடாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறது வந்து நமக்கு நாமே போட்டி அடுத்தவங்க வந்து யாரும் நமக்கு வந்து போட்டியே கிடையாது நமக்கு நான் தான் நம்ம தான் போட்டி நம்மளுடைய ஒரே இலக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று டாப்பில் வந்து தேர்வாகி வேலைக்கு வரணும் அது மட்டும்தான் நினைக்கணுமே ஒழியா நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் இந்த பையனை விட ஒரு மார்க் கூடுதலாக எடுக்கணும் அந்த சென்டருக்கு போனவங்களோட நான் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எய்ம் வச்சோம்னா ஒருபோதும் வேலைக்கு போக முடியாது நம்மளுடைய இலக்கு எல்லாமே நல்ல மதிப்பெண்களை பெற்று டாப்பில் வரணும் அப்படிங்கிறத மட்டுமே இலக்காக வச்சுக்கணும் நம்மளால் ஆன முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க சிலபஸ் மாற்ற போகிறாங்கன்னு என்ன சிலபஸ்ஸே என்னான்னு விலையில்லை குரூப் இருக்குது எப்படி படிப்பீங்க அப்படிங்குறமாரி நம்மளுக்கு தொடர்ந்து எதாவது சொல்லிகிட்டு தாங்க இருப்பாங்க நம்ம அதெல்லாம் காதில் வாங்காத நம்மளுடைய வேலை என்ன வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோம்ல அப்போ அதற்கான முயற்சிகளை மட்டும்தான் பண்ணும் மொழியை அடுத்தவங்க சொல்கிறது வீட்டுக்காரன் சொல்கிறது இதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்கூடாதுன்னு ஏன்னா நம் வாழ்க்கை நம் கையில் தான் சரிங்களா அடுத்தவங்க வந்து நை நையாண்டி தான் பண்ணுவாங்க மிஞ்சி போனால் ஒரு சில பேர் பரிதாபம் ஐயோ இந்த பையன் பரவாயில்லப்பா படித்தாப்புல படித்து வேலைக்கு போக முடியலைன்ட்டு ஒரு பரிதாபம் மட்டும்தான் அடுத்தவங்க போடுவாங்க அது வந்து அந்த பரிதாபத்தை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளுக்கு வந்து என்கரேஜிங்காக மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க நம்ம ஃபேமிலியிலே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களோட வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும் நம்ம தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போய் காட்டணும்னா அதன் பிறகு அவங்க படுற சந்தோஷம் வந்து அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும் அப்போ நம்ம கையில் வந்து எல்லாம் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே இருங்க முறையான முயற்சி எடுக்கணும் வேறு எதுவுமே சிந்தனை நபராக கூடாது என்னோடய இலக்கை வந்து நல்லபடியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுங்கிறத மட்டுமே எய்ம் பண்ணுங்க தயவுசெய்து இத்தனை மார்க் எடுக்கணுங்கிறத மட்டும் மார்க்கை வந்து எய்ம் பண்ண வேணாம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பெண்களுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் அது வந்து நிலையானது கிடையாது அது ஏ ஒரு சில டைம் வந்து அதிகமாக குறையும் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து மார்க்கை வந்து என்றைக்குமே இலக்காகவே வச்சுக்க கூடாது நம்மளுடைய எய்ம் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அதை மட்டுமே நீங்கள் இலக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாங்கிறதால எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதனால் தயவுசெய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இலக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிறத மட்டுமே வச்சுக்கோங்க மார்க் வந்து இத்தனை மார்க் எடுக்கணும் அத்தனை மார்க் அந்த மார்க்கே நம்மளுக்கு தேவை இல்லைங்கிறத நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோக்கால் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் நிறைய பேர் வந்து மார்க் வந்து நான் நூற்றறுபது மார்க் எடுத்தால் போதும் நூற்றி எழுபது மார்க் எடுத்தால் போதும் நூற்றி எண்பது எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இலக்கை வச்சு படிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க சிலபஸ் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இதில் ரெண்டு மார்க் வருதா இதை மட்டும் நம்ம விட்டுறோம் இல்லை இதில் மூணு மதிப்பெண்கள் வருதா இதை விட்டுட்டு நம்ம மீதி நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தால் போதும் இதுலையே இந்த பத்து மார்க் தானே போயிட்டு போகுது இதில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் இதை மாதிரிலாம் ஒரு தப்பு கணக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து எப்போ மாறப்போகுதுங்க நம்ம நம்ம தான் விழிப்புணர்வு வந்தாலும் கூட யாருமே இன்னும் அதில் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்து இல்லை நிறைய பேர் வந்து எதை சொன்னாலுமே அதில் காதில் வாங்கிக்கலாத அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுற மாதிரி அந்த நிலமையிலே தான் எல்லாேருமே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்காங்க ஒழிய ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை உள்வாங்கிக் கொண்டு நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்களா நல்லபடியாக படிங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களால் என்ன முடியும் அதை மட்டும் நல்லா திருப்தியாக படிங்க நான் மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்தை மட்டுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வாங்கி இப்போ நம்ம தான் கஷ்டப்படணும் புக்கை வாங்கிட்டு நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் புக்கு தான் மெயின் நீங்கள் மெட்டீரியல் எவ்வளோ சென்டருக்கு போகணும் அதுக்கு அவ்வளோ பணம் பண்ணணும் அவசியமே இல்லை நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகம் தான் எல்லாத்துக்குமே வரப்போகுது அப்படிங்கும் போது நம்ம அதை கலெக்ட் பண்ணி நல்லபடியாக ப படித்தாலே போதுமானது நீங்கள் நல்லபடியாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நல்லபடியாக தேர்வு எழுதி நீங்கள் வந்து ஒரு அரசு பணிக்கு செல்வதற்கு கல்விக்கன் சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் நிச்சயம் சப்போர்ட்டு ஆனால் ஒரு உதவி வந்து உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துட்டே இருப்போம் ஒரு நண்பனாக தான் நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கணும் ஒழிய நான் வந்து வேறு ஒரு எஜுகேட்டர் ஓலை எப்படியே கிடையாது நான் வந்து ஒரு நண்பனாக உங்களோட சக தோழனாக தான் நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் தனிப்பட்ட விருப்பம் தான் எதுவுமே நம்ம வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ஏதாவது இல்லை ஒரு ஒன்று ரெண்டு கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலும் தாராளமாக ஏற்றுக்க போகிறீங்க இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு ஒமிட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறீங்க இவ்வளோதான் எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் இப்படி தான் கடந்து போகணும் சரிங்களா இது வந்து நான் எனக்கு மட்டும் சொல்ல நீங்கள் யார் உங்களுக்கு பிடிச்சால உங்களுக்கு பிடிச்சா எதுக்குங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோம்மா நீங்கள் ஒரு பாதை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த பாதையில் போனால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம்னு தாராளமாக போங்க யாருக்காகவும் மாற்ற வேணாம் அதில் கொஞ்சம் சிரமங்கள் வரலாம் இல்லை எப்படியோ அதெல்லாம் கடந்து போய் அந்த வெற்றியை வந்து நீங்கள் அடைஞ்சு பாருங்கள் அதில் தான் மிகப்பெரிய சந்தோஷமே இருக்குது மிகப்பெரிய வெற்றி இருக்குது உங்களுடைய லைஃப் அதில் இருக்குது உங்களுடைய கெரியர் அதில் இருக்குது உங்கள் வாழ்க்கை அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் பல முறை இருக்கேன் நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள் இதன் இதுக்கு பரம் இதன் இதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கை என்ன கேள்விக்குறிதானே அப்போ நம்ம இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது நல்லபடியாக படிக்கணும் இதுதான் நம்மளுக்கு கடை கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இறுதி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு அப்போ நம்ம இதையும் விட்டுட்டோம்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்க வேண்டியதாக நம்மளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிடும் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து வேலை இல்லாத எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தனியார் வேலைகள்லாம் அப்போ அவ்வப்போது வந்து மாறிக்கொண்டே இருக்குது நம்ம வந்து நிலையான ஒரு வேலை வேணும்னா நம்ம எப்படியாவது படித்து நம்மளுடைய முதல் பட்டதறையாக இருக்கும் அப்போ நம்மளுக்கெல்லாம் நிச்சயம் வேலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் மற்றவங்கள போல கிடையாது அப்படிங்கிறதுலாம் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களால் முடியும் நான் தான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் முடியாதுங்கிறது நம்ம அகராதிலேயே இல்லவே இல்லைங்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் தன்னம்பிக்கை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் முடியாதுங்கிறதுலாம் மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் நான் இதுதான் படிச்சிருக்கேன் டென்த்து மட்டும் படிச்சிருக்கேன் என்னால் முடியுமா நான் சயின்ஸ் குரூப் படித்தேன் மேக்ஸ் வருமா இது மாதிரிலாம் எல்லா கேள்வியுமே உங்கள் மனசுக்குள்ளார எழுந்துகிட்டே இருக்குன்னா உடனே அதுக்கு வேறு மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருக்கக்கூடாது அதை நான் தான் பலமுறை சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் முடியும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே முடியும் அதனால் முடியும் என்றால் முயற்சி செய் அனைவருக்கும் கல்விக்கு அனுசாரணம் சார்பாக வாழ்த்து